எங்கள்கிட்ட அதிகளவான ஆயுதங்கள் கிடையாது ஆனால் ரைஷியா உக்ரைனை கரங்கடல் வழியாக தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கு அனுமதியை கொடுக்காட்டி இந்த போரானது முடியும் போது ரைஷியாட்ட ஒரு கப்பல் கூட இருக்காது ஐந்து கப்பலையுமே உக்ரைனானது அழித்து விடுவோம் என்று செலன்சவர்கள் ரஷ்யாவை மிரட்டி இருக்கார் உக்ரைனோட மக்கள் இப்படி அவதிப்படுறதுக்கும் இப்படி துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதுக்கும் ரஷ்யாவோ அல்லது அமெரிக்காவோ காரணம் கிடையாது இதற்கு உண்மையான காரணம் உக்ரைனோட பிரசிடன்டாக இருக்கிற செலன்சவர்கள் மட்டும்தான் செலன்சவர்களோட இந்த பேச்சை கேட்கும் போது வீர வசனம் மாதிரி இருந்தாலும் இதனால் பாதிப்படைய போறது உக்ரைனோட மக்கள் மட்டும்தான் உக்ரைன் ரஷ்யாவோட ஒரு கப்பலை அடித்தாலுமே ரஷ்யா இரண்டு மடங்கு பதிலடி தாக்குதலை உக்ரைன் மீது செய்வார்கள் ஏற்கனவே செலின்சவர்கள் உக்ரைனோட தன்னோட பகுதிகளை பாதுகாக்கணும் என்றதுக்காண்டி மேற்குழு நாடுகள்கிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கேட்டுக்கொண்டு இருக்கார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் உக்ரைனானது ரஷ்யாவோட கப்பல்களை தாக்குவது சரியானதாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு என்னதான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது கிடைச்சிருந்தாலும் மேற்குழு நாடுகள் அதனை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு உக்ரைனானது ரஷ்யாவோட கப்பல்களை தாக்கினார்கள் என்றால் கண்டிப்பாக ரஷ்யாவானது பதிலடி தாக்குதலை செய்வார்கள் ஆனால் இப்படி மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்த ஏர்டிபென்ஸ் சிஸ்டத்தால் நூறு சதவீதம் ரஷ்யாவோட தாக்குதலை தடுக்க முடியாது குறைந்தது ஒரு எழுபது சதவீதம் இந்த ஏர் டிபென்ஸ் சிஸ்டங்களாலே ரஷ்யாவோட தாக்குதலை தடுக்க முடியும் ஆனால் மீதி முப்பது சதவீதமான தாக்குதலானது ரஷ்யாவால் வெற்றிகரமாக உக்ரைனில் மேற்கொள்ளப்படும் இதனால் உக்ரைனோட மக்களுக்கு பாதிப்பானது ஏற்படும் என்பது உறுதியான ஒரு விஷயமாக இருக்கின்றது ஆகவே உக்ரைனானது ரஷ்யாவை மிரட்டுவதை விட்டுட்டு ரஷ்யாவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலாவது கரங்கடர் வழியாக தானியங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ரஷ்யாவானது அனுமதியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் வைத்து விடலாம் என்று உக்ரைனானது முயற்சி செய்தாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ரைஷாவானது அடிபணிந்து போகவும் மாட்டார்கள் இது போன்ற ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதி கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கப்ப வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க அரசாங்கமானது இருநூறு மில்லியன் பொறுமதியான புதிய மிலிட்டரி எய்டு பேக்கேஜை உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை இன்றைய தனம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கண்டு ராய்டஸ் ஆனது செய்தி வெளியேற்றிருக்கிறார்கள் ஏற்கனவே அமெரிக்காவானது உக்ரைனுக்கு ஆறு தௌசண்ட் ரெண்டு பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி எய்டு பேக்கேஜை உக்ரைனுக்கு கொடுக்காமலேயே கொடுத்ததுக்கான கணக்கை தவறாக பதிந்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை நாங்கள் எங்களுடைய வீடியோவிலையும் பார்த்துருந்தோம் அந்த பணத்தொகையில் இருந்துதான் அதாவது அந்த ஆறு தசம் ரெண்டு பில்லியன் பனத்தொகையிலிருந்து தான் உக்ரைனுக்கு இந்த புதிய மிலிட்டரி எய்டு பேக்கேஜ் ஆனது கொடுக்கப்படுது என்று சொல்லப்படுகின்றது இந்த மிலிட்டரி எய்டு பேக்கேஜில் ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டமான டோவன் மைன் கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ் பேட்டியோட் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் மிசைல் சிஸ்டத்துக்கான ஆமினேசனும் உள்ளடங்கும் என்று சொல்லப்படுகின்றது சரி ஓகே அமெரிக்கா என் இப்படி அந்த பிழையான கணக்கு பதிவு வச்சு உக்ரைனுக்கு மிலிட்டரி எய்டு பேக்கேஜை கொடுக்க போறார்கள் அதனை புதிதாகவே மிலிட்டரி ஏடு பேக்கேஜை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணனான் தானே இதனை அமெரிக்காவானது இப்படி செய்யணும் என்று நீங்க கேட்டீங்க என்றால் இப்போது அமெரிக்காவில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை கொடுப்பதை நிறுத்த சொல்லி அமெரிக்க மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் இவ்வளவு நாளும் அமெரிக்க மக்கள் இதற்கு எதிர்ப்பைத்தான் தெரிவித்தார்கள் ஆனால் இப்போது தெருவில் இறங்கி போராடவே ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில அமெரிக்காவானது உக்ரைனுக்கு புதிய மிலிட்டரி ஈடுபேச்சை கொடுக்க போறோம் என்று அனவுன்ஸ்மெண்ட் செய்தார்கள் என்றால் அது அமெரிக்க மக்களோட போராட்டத்தை இன்னும் பெருசா விரிவடைய செய்யும் இதில் இருந்து தப்பிப்பதைக் தான் அமெரிக்காவோட பைடன் அரசாங்கமானது இப்படி ஒரு கணக்குப்படை ஏற்பட்டிருக்கு அந்த இருந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்க என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது உக்ரைனுக்கு ஆறு லட்ச் ரெண்டு பில்லியன் பொறுமதியான மிலிட்டரி ஏடு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டோமான்ற ஒரு கணக்கை அமெரிக்காவானது பதிந்திருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த கணக்கானது பதியப்பட்டதை ஒழிய உக்ரைனுக்கு அந்த மிலிட்டரி ஏடுபக்கேச்சானது அனுப்பப்படையில தான் இந்த கணக்கு பதிவை ஒரு பிள்ளையான கணக்கு பதிவு அன்று பெண் ஆனது ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கையில் இந்த பிள்ளையான கணக்கு பதிவில் பதிவில் இருந்து உக்ரைனுக்கு மிலிட்டரி எய்டு பேக்கேஜை கொடுப்பதால் அமெரிக்க மக்கள் எதனையுமே கேள்வி கேட்க முடியாது அப்படியுமே அவர்கள் கேள்வி கேட்டால் பைடன் அரசாங்கம் என்ன சொல்வார்கள் உக்ரைனுக்கு தருகிறோம் என்று சொன்ன மிலிட்டரி ஏடு பக்கேஜு தான் அதாவது உக்ரைனுக்கு ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி மிலிட்டரி எய்டு பகேஜு தான் நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம் என்று சொல்லி பைடன் அரசாங்கம் விடுவார்கள் இதை கண்டித்தான் இந்த பிளியான கணக்கு பதிவில் இருந்து வந்து உக்ரைனுக்கு இந்த மிலிட்டரி இருப்ப கெச்சை பைடன் அரசாங்கமானது கொடுக்க போறார்கள் இதே நேரத்தில் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு எம்மன் ஆபிரகன் டேங்கிலை கொடுப்பதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் இப்போது வெளிவந்திருக்கு ஆனால் இந்த செய்தியானது எந்த அளவுக்கு உண்மையாண்டு தெரியல ஹங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டரும் ரஷ்யாவோட டெபியூட்டி பிரைம் மினிஸ்டரும் பொன்கோல் வழியாக இன்றைய தினம் பேசியிருக்கிறார்கள் இதன்போது ரஷ்யாவோட டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் ஹங்கேரியோட ரஷ்யா மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி கங்கேரிக்கு தேவையான ஓயிலை ரஷ்யவானது சப்ளை பண்ணுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கார் ஆகவே இதன் மூலம் கங்கேரியோட இணைச்சி சப்ளைவானது செக்யூராக இருக்கண்டு கங்கேரியோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இதனை பார்க்கும்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியமானது கங்கேரி மேலே காண்டாக போகிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகின்றது நாங்கள் ரஷ்யாக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட்டிருக்கோம் அதனைமாரி நீ ரஷ்யா டைந்து கச்சே எண்ணைகளை வாங்குகிறாயா என்று சொல்லி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியமானது காங்கேரிக்கு எதிராக கண்டனங்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்னதான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பையுன்றியமானது கங்கேரிக்கு எதிராக கண்டனங்களை முன்வைத்தாலும் கங்கேரியானது அதனை காது கொடுத்து கூட கேட்க மாட்டார்கள் இதே நேரத்தில் உக்ரைனால கங்கேரிக்கு அப்பு வைக்க முடியும் அது எப்படி என்று கேட்டால் ரஷ்யாவில் இருந்து கச்சை எண்ணியானது உக்ரைன் வழியாகத்தான் கங்கேரிக்கு போய்கொண்டிருக்கு ஆகவே உக்ரைனானது அந்த பைப் லைன் மேலே தாக்குதல் நடத்தினாலோ அல்லது அந்த பைப் லைனை கட் விட்டாலோ கங்கேரிக்கு தேவையான கச்சை எண்ணியானது உக்ரைன் வழியாக ரஷ்யாட்டை இருந்து கிடைக்காமல் போகும் இதனால தான் நான் சொல்றேன் உக்ரைனால கங்கேரிக்கு அப்பு வைக்க முடியும் என்று ஆனால் இப்போ வரையும் உக்ரைனானது அதனை செய்யாமல் இருப்பதற்கு

கூறியிருக்கார் இப்படி அகதிகளாக ரஷ்யாவோட உளவாளிகள் மற்றும் பேக்னாக் குழுவை சேர்ந்த வீரர்களும் போலந்தோட போர்டர் வழியாக போலந்துக்கு போறது மட்டுமில்லாமல் ஐரோப்பிய இந்திய நாடுகளுக்கே போகிறார்கள் என்று போலந்து தரப்பில் இருந்து சொல்லியிருக்கிறார்கள் இப்படி உளவாளிகள் போலந்துக்கு போய் என்ன செய்வார்கள் போலந்தில் இருக்கிற முக்கியமான தகவல்களை சேகரிக்க ஆரம்பிப்பார்கள் அது போலந்துக்கு மட்டும் கிடையாது ஐரோப்பிய இந்திய நாடுகளுக்கே போய் அங்கே இருக்கிற முக்கியமான தகவல்களை சேகரித்து அதனை ரைசாக்கி அனுப்புவாங்க சரி இப்படி வேக்னா குழுவை சேர்ந்த வீரர்கள் போலந்துக்கு போய் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அங்கு ஒன்று திரண்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் என்ற பேரில் போலந்துக்கு தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது போலந்துக்கு மட்டும்தான் ஆண்டு கேட்டால் கிடையாது ஐரோப்பிய நாடுகளிலேயும் இப்படி தாக்குதலை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதனை தான் போலந்து மற்றும் ஐரோப்பிய இந்திய நாடுகள் இப்போது பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆகவே இதற்கு போலந்தானது என்ன செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் பிலரசுக்கும் போலந்துக்கும் இடையிலான போர்டரை பாதுகாப்பதைக் காண்டி அதிகளவான இராணுவ வீரர்களை அந்த போர்டர் பகுதியில் குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதன் மூலம் இந்த போர்டரை கடந்து அகதிகளாக யாருமே போலந்துக்கப் போக முடியாது ரஷ்யாவுக்கும் ஜோர்ஜியாவுக்கும் இடையிலான உறவை பிளவுபடுத்தவும் அதனை முன்னோர் விடாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை அமெரிக்காவானது கட்டாயம் இடை நிறுத்தணும் என்றும் பொருளாதார தடைகளை போட்டு விடுவோம் என்று அச்சுறுத்தல் கொடுப்பதையும் அமெரிக்காவானது நிறுத்தணும் என்று அமெரிக்காவுக்கான ரஷ்ய தூதராக இருக்கிற அனட்ரோலி அவர்கள் சொல்லியிருக்கார் ரஷ்யாக்கும் ஜோர்ஜியாவுக்கும் இடையிலான போரானது ஆரம்பித்து இன்று பதினைஞ்சாவது அனிவர்சரியானது நடக்குது இதன்போது தான் இதனை அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இப்போ ரஷ்யாவும் ஜோர்ஜியாவும் நல்ல ஒரு உறவை பேண முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் அனட்டோலி அண்ட்ரனோ அவர்கள் அமெரிக்காக்கேன் இப்படியான ஒரு கண்டனத்தை முன்வைத்திருக்கிறார் என்றால் ஜோர்ஜியாவானது ரஷ்யாக்கும் விமான சேவையை ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தார்கள் இவர்கள் இப்படி சொன்ன உடனேயே அமெரிக்காவானது வெளிப்படையாக ஜோர்ஜியாவானது இந்த விமான சேவையை ரஷ்யாக்கு ஆரம்பித்தார்கள் என்றால் ஜோர்ஜியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவோம் வேண்டும் என்று ஜோர்ஜியாவை அமெரிக்க மிரட்டி இருந்தார்கள் இதனால தான் அனோட்டோல் என்றனோ அவர்கள் அமெரிக்க அமெரிக்காவுக்கு எதிரான கண்டனத்தை முன்வைத்திருக்க ரஷ்யாவோட பிரசிடண்டாக இருக்கிற புட்டின் அவர்களுக்கும் ரோஸ்டிக் நிறுவனத்தினுடைய தலைவருக்கும் இடையில் ஒரு மீட்டிங் ஆனது இடம்பெற்றிருக்கு இதன்போது புடின் அவர்கள் லேண்ட்ஸ் திரை கமிக்கல்சி டோன் மற்றும் டி நைன்டீன் எம் டேங்கலையும் அதிக உற்பத்தி செய்ய சொல்லி வலியுறுத்தி இருக்கார் ஏற்கனவே ரஷ்யாவில் ஆயுத உற்பத்தியானது பல மடங்கு அதிகமாக கொண்டிருக்கு இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானத ஆரம்பிக்கைக்கு முன்னம் அப்படி இருந்ததோ அதையும் விட பலமடங்கு அதிகமாக இப்போது ரஷ்யாவில் ஆயுத உற்பத்தியானது போய்க்கொண்டிருக்கு இப்படி இருக்கிறது குறிப்பாக இந்த இரண்டு ஆயுதங்களை அதிகளவாக உற்பத்தி செய்ய சொல்லி புடினவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் இந்த லேண்ட் செட் ட்ரோன்களானதோ உக்ரைனுக்கு அதிகமான சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கு கெட்டரியில் வருகின்ற செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் செட் ட்ரோன்களால் உக்ரைனுக்கு அதிகமான சேதங்கள் ஏற்பட்டதுன்ற நிறைய செய்திகள் வெளிவந்திருக்கும் இப்படி இந்த லேண்ட் செட் ட்ரோனாக இருக்கட்டும் ஜி ஃபைட்டிங் டேங்கில் ஆகியிருக்கட்டும் ரைசாக் இந்த போரில் மிகப்பெரிய வெற்றிகளை எடுத்து தான் புடின் அவர்களே இதனை அதிகளவாக உற்பத்தி செய்ய சொல்லி சொல்லியிருக்கார் இப்படி ரைசா சைட்டில் இருந்து இந்த இரண்டு ஆயுதங்களையும் அதிகளவாக உற்பத்தி செய்யணும் என்ற முடிவு எடுத்திருப்பது உக்ரைன் ஒரு கட்ட செய்தியாக மாறியிருக்கு இந்த ஆயுதங்கள் அதாவது லேண்ட்ஸ் ட்ரோன்களாக இருக்கட்டும் ஜி நைன்டீன் டேங்கிலாக இருக்கட்டும் அதனுடைய உற்பத்தியானது முடியக்கடையில் இந்த ரைசா உக்ரைன் போரானது முடிவுக்கு வந்தது என்றால் நல்லது அப்படி இந்த போரானது முடிவுக்கு வராட்டி இப்படி உற்பத்தி செய்கின்ற அனைத்து ஆயுதங்களையும் ரஷ்யவானது உக்ரைனுக்கு எதிராக உக்ரைன் மண்ணில் பயன்படுத்துவார்கள் இது உக்ரைனுக்குத்தான் அதிகளவான இழப்புக்களை ஏற்படுத்தும் ஆகவே கூடி சீக்கிரம் இந்த போரானது முடிஞ்சது என்றால் உக்ரைனுக்கு நல்லதாக இருக்கும் பிளாக் மார்க்கெட் உலகத்தில் உடல் உறுப்புகளை கடத்துவதில் லீடராக இப்போது உக்ரைன் தான் மாறியிருக்கிறார்கள் என்று ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியோட ஸ்போக் பெர்சனாக இருக்கிற மரியா சக்ரோவா அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இப்படியான ஒரு குற்றச்சாட்டானது உக்ரைன் என முன்வைக்கப்பட்டிருந்தது அதாவது இறந்த இந்த இராணுவ வீரர்களின் உடலில் இருக்கிற பாகங்களை திருடி அதனை பிளாக் மார்க்கெட்டில் உக்ரைனானது விற்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டானது ஏற்கனவே உக்ரைன் மேலே வைக்கப்பட்டிருந்தது இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா மட்டும்தான் வைத்திருந்தார்கள் மற்ற எந்த நாடுகளுமே உக்ரைன் மேலே இந்த குற்றச்சாட்டை வைக்கல அதுக்காண்டி இந்த குற்றச்சாட்டானது வெறும் குற்றச்சாட்டு என்றே சொல்ல முடியாது இதனை உக்ரைனானது செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் என்றதுக்காண்டி இந்த குற்றச்சாட்டானது பொய் என்றும் எங்களால் சொல்ல முடியாது அதுக்காண்டி இது முழுக்க முழுக்க உண்மை என்றும் எங்களால் சொல்ல முடியாது சரி இது மட்டும்தான் உக்ரைனில் நடக்குதா என்று கேட்டால் கிடையாது உக்ரைனில் இருக்கிற மக்களை சேப்பாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறோம் என்று சொல்லி மோசடிகள் இடம்பெறுகின்றது உக்ரைனில் ஆயுத கடத்தலும் இடம்பெறுகின்றது உக்ரைனில் இருக்கிற சிறுவர்களை வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் இணைத்து போரில் போராட வைக்கிறார்கள் இதனை பற்றி மேற்குலக நாடுகள் கேள்வி கேட்பார்களா என்று கேட்டால் அவர்கள் வாயு கூட துறக்காமல் இருக்கிறார்கள் சரி சிறுவர்களை வலுக்கட்டாயமாக இராணுவத்தில் இணைப்பதை பற்றியாவது மேற்குலக நாடுகள் கேள்வி கேட்கிறார்களா என்று கேட்டால் அதனை பற்றியும் அவர்கள் கேள்வி கேட்க இல்லை ஏனென்றால் உக்ரைனுக்கு மேற்குள்ள நாடுகள் சப்போர்ட் பண்ணுகிறார்கள் இப்படி இருக்கல உக்ரைன் செய்கின்ற தவறுகளை மேற்குள்ள நாடுகளால் கேள்வி கேட்க முடியாது இதுவே ரஷ்யாவானது செய்திருந்தார்கள் என்றால் ரஷ்யா செய்வது போர்க்குற்றம் என்று சொல்லி ரஷ்யாக்கு எதிராக நிறைய நாடுகள் கேள்விகளை கேட்டிருப்பார்கள் ஆனால் உக்ரைன் செய்கின்றபடியால் யாருமே உக்ரைனுக்கு எதிராக கேள்வி கேட்காமல் இருக்கிறார்கள் மாலி ஹாங்கோ செனாங்கல் போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற இளம் தலைமுறையினர் தங்களுடைய நாடானது வளர்ச்சி அடையாததுக்கு தங்களுடைய அரசாங்கம் மற்றும் பிரான்ஸ்தாங் காரணம் என்று நெகட்டிவாக நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள் இதனுடைய வழிபாடுதான் நியரிலே ஏற்பட்ட இராணுவ புரட்சி அன்று ஆப்பிரிக்காவுக்கான முன்னாள் பிரான்சினுடைய தூதர் சொல்லியிருக்கார் ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற இளம் தலைமுறையினர் உண்மையை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் இப்படி வளங்களானது கொட்டி கடந்துமே ஏன் ஆப்பிரிக்க நாடுகள் இப்பவுமே ஏழியாக இருக்கிறார்கள் என்பதற்கான உண்மையான காரணத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் இதனால்தான் அவர்கள் தங்களுடைய அரசாங்கத்துக்கு எதிராகவும் தங்களுடைய அரசாங்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிற மேற்குலக நாடுகளுக்கு எதிராகவும் போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஊடி சீக்கிரம் நியரில் ஏற்பட்ட மாதிரியே மேற்குலக நாடுகளோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஆப்பிரிக்க நாடுகள்லேயும் புரட்சியானது படிக்கும் இப்படி புரட்சியானது படித்து மேற்குலக நாடுகளோட கட்டுப்பாட்டில் இருந்து எப்போது ஆப்பிரிக்க நாடுகள் வெளியில் வருகிறார்களோ அப்போதுதான் அவர்களுக்கு விடிவு காலமானது இப்படும் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இது கூடிய சீக்கிரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்காவோட டெபிட்டி ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற விக்டோரியா நோலன் அவர்கள் நியருக்கு விசிட் பண்றது மட்டுமில்லாமல் நியர் ராணுவத்தினுடைய பிரதிநிதியை மீட் பண்ணி பேசியிருக்கார் இப்படி பேசும்போது இவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் நியர் ஆனது நூற்றுக்கணக்கான மில்லியன் பொறுமதியான மிலிட்டரி மற்றும் பொருளாதார உதவிகளை இழக்கப் போறீங்கள் என்று சொல்லியிருக்கார் அமெரிக்காவுக்கு இப்படி மற்ற நாடுகளை மிரட்டி பார்க்கிறதே வேலியா போச்சு ஒரு போரானது வந்தது என்றால் இப்படியான மாதிரியான இழப்புகள் ஏற்படும் என்பது நியருக்கு தெரியந்தானே அமெரிக்காவானது நியரை மறுபடியும் மேற்குலக நாடுகளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் என்றதுக்காண்டி இப்படியான ஒரு மிரட்டலை நியருக்கு விடுத்திருக்கிறார்கள் ஆனால் நியர் ஆனது அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சு போகல இப்பவும் தங்களுடைய முடிவில் ஸ்ட்ராங்காகத்தான் நியர் நாடானது இருக்கின்றது ஆட்கள நியர் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கின்றபடியால் மேற்குலக நாடுகள் என்ன செய்ய போகிறார்கள் என்று மேற்குலக நாடுகள் என்ன செய்வார்கள் ஏகோவாஸ் அமைப்பை பயன்படுத்தி நியர் மேலே இராணுவ நடவடிக்கைகளை ஈடுபட சொல்லி சொல்வார்கள் அது மட்டும்தான் மேற்குலக நாடுகளாலும் செய்ய முடியும் என்னென்ன திருப்பங்களானது ஏற்படப்போது என்பதை நாங்கள் பண்ணி பார்க்கலாம் இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பற்றிய தகவல்கள் மற்ற முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் என் ஒரு வீடியோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன்